பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் அரசியல் விமர்சகர், ஓய்வு பெற்ற முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி திரு பாலச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். இன்னைக்கு மனோரமா பத்திரிகை நடத்திய கான்க்ளே நிகழ்வு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பங்கெடுத்தார். இந்தியா 75 அப்படிங்கிற தலைப்பில் நடந்த அந்த நிகழ்வுல முதலமைச்சர் பேசிய உரை அப்படிங்கிறது மிகுந்த விவாத பொருளாக இந்திய அளவில் மாறி இருக்கிறது. வழக்கமா திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவும் எப்படி பேசினார்களோ, இதற்கு முன்னாடி திமுக பிஜேபி அப்படின்ற அரசியல் களம் பேசு பொருள் ஆகும் போதெல்லாம் அரசியலாக சில வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. ஒரே இந்தியா, ஏக இந்தியா, ஒரே மொழி அப்படின்னு பேசாதீங்க, அது வந்து நம்மை வீழ்த்துவதற்கு உண்டான விஷயம், இது வளர்ச்சிக்கே உதவாது, துரோகம் இது அப்படிங்கிற மாதிரியான பல ஸ்டேட்மெண்ட்களை பேசுவாங்க. அதையே இன்னைக்கு முதலமைச்சர் அவர்களும் பேசி இருக்கிறாரு. இந்த பேச்சு வந்து பிஜேபி திமுக கூட்டணி அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த பல விஷயங்களுக்கும் இது ஒரு முற்றுப்புள்ளி வந்தது. காலையில அந்த மாதிரியான விவாதங்கள் தான் கிளம்பி இருந்தது, நம்மளும் பார்த்திருப்போம். மாலை வந்து அதற்கான பதில் உரையும் முதலமைச்சரிடமிருந்து கிடைத்தது போல ஒரு உரை அமைந்திருந்தது. இந்த உரையை எப்படி புரிந்து கொள்வது? தன்னுடைய நிலைப்பாட்டை மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார் அப்படின்னு தான் இதை புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிலைப்பாடு என்னன்னா, அது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமில்லை, பல கட்சிகளுடைய நிலைப்பாடு என்னன்னா, பல தேசிய இனக்குழுமங்களை உள்ளடக்கியது இந்தியா. இப்ப நார்த் ஈஸ்ட்ல உள்ளவங்களுக்கும் நார்த்ல உள்ளவங்களுக்கும் என்ன ஒற்றுமை இருக்கு, அல்லது நார்த் ஈஸ்ட்ல உள்ளவங்களுக்கும் சவுத்துல உள்ளவங்களுக்கும் என்ன ஒற்றுமை இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா, அப்போ அவங்களை வந்து நம்ம வந்து புறந்தள்ளிடுவோமா? தேசிய நீரோட்டம் சொல்லி ஒன்னு சொல்லிட்டு அவங்களை புறந்தள்ளிடுவோமா? புறந்தள்ள முடியாது. அதைத்தான் வந்து திரும்ப திரும்ப வந்து பாரதியார் வந்து ரொம்ப அழகா சொன்னார், செப்பு மொழி 18 உடையாள் எனில், அது ரொம்ப முக்கியமான வார்த்தை, எனில் சிந்தனை 1 உடையாள். அப்ப செப்பு மொழி 18 இல்லை என்றால் இந்த சிந்தனை 18 ஆயிரும். அதனால வந்து இன்னைக்கு வந்து இந்த இந்த ஒரு ஒற்றுமையை, செப்பு மொழி 18 இருந்து சிந்தனை 1 இருக்கின்ற இந்த பாரத நாட்டின் ஒற்றுமையை செப்பு மொழி 1 என்று ஆக்க முயற்சிப்பவர்கள் தான் கொலைப்பார்கள். இதுல ரொம்ப தெளிவா இருக்கணும். அதை வந்து நம்முடைய முதல்வர் வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு நினைக்கிறேன். அரசியல் களத்துல விவாதங்கள் எப்படி வருதுன்னா, கோபேக் மோடின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, இப்ப வந்து திடீர்னு கம்பேக் மோடின்னு பேசி பேச்ச முடிக்கிறீங்க, உங்களுடைய நிலைப்பாட்டுல இருந்து தடம் மாறுறீங்க, நீங்க வந்து பிஜேபியோட அலைன்ஸ் வைக்க போறீங்க அப்படிங்கிறத ஒரு விமர்சனமாகவே பலரும் பேசி எழுதி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இந்த விமர்சனங்களை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதனுடைய நோக்கம் என்ன, உண்மை என்ன? திராவிட நாடுன்னு சொல்லி தனிப்பிரிவினை கேட்டுக்கொண்டிருந்த போது கூட, சீன யுத்தம் வந்தபோது திரு அண்ணாதுரை அவர்கள் என்ன சொன்னாரு, அவர் வந்து சொன்னாரு, எனக்கு தனி திராவிட நாடு வேண்டும் என்றால் அதை நான் டெல்லியில் தானே கேட்க முடியும், பீஜிங்கில் போய் கேட்க முடியும், எனவே என் நாட்டிற்கு ஒரு குந்தகம் வரும் பொழுது நான் என் நாட்டுடன் இணைந்து செயலாற்றுவேன், என் நாட்டு தலைமையுடன் இணைந்து செயலாற்றுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஏற்கனவே அதே மாதிரி இன்னைக்கு 150 நாடுகள்ல இருந்து இந்த செஸ்ல ஒலிம்பியாட்ல வந்து கலந்து வந்திருக்காங்க. இந்த நேரத்தில் நம்முடைய உள்நாட்டு பிரச்சனைகளை பெரிதுபடுத்தி பேசக்கூடாதுங்கிறது ஒரு நல்ல மாண்பு. அதைத்தான் பிரதம மந்திரியும் இவரும் முதலமைச்சரும் கடைபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அவங்க வந்து ரொம்ப சுமூகமாக நாசுக்காக தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டு கொண்டார்கள், செயல்களின் மூலமே வெளியிட்டு கொண்டார்கள் இருவருமே. தமிழ்நாடு கலைச்சர்னு சொல்லி மட்டும் இவங்க வைக்காம இந்திய கலாச்சாரத்துல கன்னடம், இந்த களரி, கேரளம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு இந்த நாடு வந்து கலாச்சாரத்தில் எவ்வளவு ரிச்சா இருக்கு, எவ்வளவு தூரத்துக்கு பன்முகத்தன்மை உடையதா இருக்கு அப்படிங்கிறத காட்டுறது மூலம் சொல்லாம சொல்லிட்டாரு திரு ஸ்டாலின் அவர்கள். இந்த நாட்டுல வந்து நமக்கு வந்து என்ன தேவை அப்படின்னு, அதே சமயம் முதல்ல இவர் பிரதம மந்திரி வர்றதுக்கு வந்து தன்னுடைய மகிழ்ச்சியை தெரிவிச்சாரு. பிரதம மந்திரி வரும்பொழுது அவருடைய மரியாதைக்கு எதுவுமே இழுக்கா இருக்கக்கூடாது. இதுல அரசியல் இருக்கு என்னன்னா, அப்படி ஏதாவது ஒரு தவறு நடந்ததுன்னா ஒலிம்பியாடு சமயத்துல அந்த பேனை பெருச்சாளியாக்கி பெருச்சாளியை பெருமாள் ஆக்கிடுவாங்க. யாராவது ஒருத்தர் சின்ன தப்பு பண்ணாங்கன்னா பிஜேபிக்காரங்க, அந்த மாதிரி தப்பு கூட இருக்கக்கூடாது அப்படிங்கிற முன்னெச்சரிக்கையின் காரணமா தான் இவரோட போலீஸ் கமிஷனர் கூட அவரை பத்தி தப்பா யாரும் வந்து ட்வீட்ல வந்து போடக்கூடாது. அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப் நான் நினைக்கிறேன். ஏன்னா பிரதம மந்திரியை விமர்சிப்பதற்கோ கண்ணியமான முறையில் கேலி செய்வதற்கோ ஜனநாயகத்தில் எல்லாருக்கும் உரிமை இருக்கிறது. ஆனா அதை கூட அவங்க வந்து கவனமா இருந்தாங்கன்னா அது காரணம் எந்த விதமான அசம்பாவிதமும் மற்ற நாட்டவர்கள் முன்னால் நடந்து விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை உணர்வு அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து பேசுறதுன்னு சொல்லி ஆரம்பிச்சாருன்னா, அரசியல் மேடைகளில் பேசும்போது அவர் ரொம்ப தெளிவா தன்னுடைய அரசியல் கொள்கையை கூறுவார். அதைத்தான் மனோரமா விழாவில் சொல்லியிருக்காரு நினைக்கிறேன். ஓகே, இதுல அண்ணா பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழால ஏற்கனவே பொன்முடி அவர்கள் ஒரு சில விமர்சனங்களை முன் வச்சுதான் நிகழ்வுகளை பட்டமளிப்பு விழாக்களை புறக்கணிக்கிறேன்னு சொல்லி இருந்தாரு. இப்ப இந்த நிகழ்வுல மட்டும் பங்கெடுப்பது பேசுவது அப்படிங்கிறது வந்து
ஒரு ரிசல்ட் கிடைக்காம போய் நிக்கிறாங்க பேசுறாங்க அப்படின்னா அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? மோடி வந்தாருன்னு மட்டும் அதை எடுத்துக்கிட்டாங்க. இதுக்கு முன்னாடி எல்முருகன் தலைமையில ரவி அவர்கள் பேசுறது, இதுக்கு மட்டும் பொன்முடி அவர்கள் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசினாங்க, ஆனா இதை இதோட பேசவே இல்லையே. இப்ப மட்டும் போய் பங்கெடுத்துக்கிறாங்க, இது மட்டும் அரசியல் பேசக்கூடிய மேடையா வரலையா? மோடி அவர்கள் வந்து நின்று மேடையில பேசும்போது புதிய கல்விக் கொள்கை வந்து பெரிய அளவுக்கான வாய்ப்புகளை உருவாக்கும் எல்லாம் பேசுறாரு, தமிழக முதலமைச்சர் அந்த மேடையில இருக்கிறாரு, இதை எப்படி பார்க்கிறது அப்படின்ற விமர்சனங்கள் வருது. இல்லைங்க, அது தமிழ்நாட்டுக்குள்ள நடந்த விஷயம். அதுல வந்து கவர்னர் வந்து தவறடைத்து விட்டாருன்னு தான் நினைக்கிறேன். கவர்னர் வந்து வேந்தர்னா இணைவேந்தர் வந்து கல்வி அமைச்சர், உயர்கல்வி அமைச்சர். அதனால இந்த மாதிரி இதுல வந்து கான்ஸ்டியூஷன் படி நடக்கிறதுன்னா என்னன்னா, இவருக்கு வந்து இது வந்து ஒரு எக்ஸ்அபிஷியோ போஸ்டிங். இவருக்கு வந்து கவர்னர் இப்ப இந்த போஸ்டிங் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம், கவர்னர் தான் கொடுக்கலாம். அதனாலதான் சில மாநிலங்கள் வந்து ஏற்கனவே தீர்மானம் நிறைவேற்றிட்டாங்க, கவர்னர் நாங்க வேந்தரா வச்சிருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம். ஆமா, கான்ஸ்டியூஷனல் ஆப்ளிகேஷன் அப்படின்னு எதுவுமே கிடையாது. அந்த காலத்துல வந்து பல்கலைக்கழகம் எல்லாத்துக்கும் கவர்னர் வந்து ஒரு இதா இருக்கிறாரு, டெக்கரேட்டிவ் போஸ்ட்ல இருக்காரு, இதையும் சேர்த்து கொடுப்போம்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனா அந்த டெக்கரேட்டிவ் போஸ்ட்ல இருக்கவங்க வந்து அந்த மாண்புக்கு குறைச்சி ஒரு விஷயத்துல நடந்தாங்கன்னா அதை ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஓ, மாநில அரசு விருப்பத்தின் பேர்ல கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். இவங்க நீ சட்டம் போட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவர் வந்து இருக்க முடியாது, இதுதான் உண்மை. ஒப்புதல் அளிக்கணும் அப்படிங்கிற விமர்சனங்கள் வைக்கிறாங்களே. சரி, அந்த ஃபைல ஒப்புதல் அளிக்காம வச்சிருந்தானே அவருக்கு என்ன பேர் வரும்? இருக்கிறத விடாம புடிச்சுக்கிட்டு இருக்காரு எதுக்குன்னு சொல்லி கேள்வி வரும்ல. அதனால செய்ய வேண்டியது இவங்க செஞ்சிருவாங்க. இதை தவிர இதுல எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் போட முடியுமா அப்படின்னு கூட யோசிப்பாங்க. இப்ப இந்த 10% வந்து போன அதிமுக அரசு வந்து இந்த இதுல வந்து 7% 10% மெடிக்கல் காலேஜில் கொடுத்தாங்கல்ல அரசு பள்ளியில் படிக்கிறவங்களுக்கு. முதல்ல கவர்னர்ட்ட முறையா அனுப்புனாங்க, அவர் ஹி வாஸ் டெல்லி டெய்லிங் வித் இட். அதுக்கப்புறம் ஒரு எக்ஸிக்யூட் ஆர்டர் போட்டு போயிட்டாங்க. அதனால இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் நடக்கக்கூடாது. கவர்னர் வந்து இதை வேண்டான்னு சொல்லி சொல்லிட்டாங்கன்னா அவர் ஒதுங்கி போயிருந்த அவ்வளவுதான். அதுல வந்து கவர்னர் நடந்துகிட்ட முறை ரொம்ப தவறானதுதான், சந்தேகமே கிடையாது. அது இந்த கவர்னர் வந்து இவரும் சரி, இந்த பிஜேபி ஆட்சி வந்ததுக்கு அப்புறமே கவர்னர் எல்லாம் தன்னிச்சையா நடக்கிறதுங்கிறது சர்வசாதாரணமா பண்றாங்க. அப்படி பண்ண முடியாது. ஜனநாயகத்தில் குறைகள் இருக்கும் என்றால் அந்த குறைகளை தீர்ப்பதற்கான வழி இன்னும் ஜனநாயகப்படுத்துவதுதானே ஒழிய ஜனநாயகத்தை குறைப்பதல்ல. அது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, தி சொல்யூஷன் ஃபார் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி அரைசஸ் இன் மோர் ஆஃப் டெமோக்ரஸி, நாட் இன் லெஸ் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு கவர்னர் வந்து அந்த மாதிரி பண்ணிட்டாரு, தங்களுடைய எதிர்ப்பை காட்டிட்டாங்க. அடுத்து பிரதம மந்திரி வரும்பொழுது நம்ம புறக்கணிச்சுக்கிட்டு இருந்தா சரி, பிரதம மந்திரியை புறக்கணிக்கிற மாதிரியான ஒரு பேச்சு வந்துடும். அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க ஃபங்க்ஷனுக்கும் போயிருக்கலாம், பிளஸ் போன இடத்துல தங்களுடைய கருத்தை அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்காங்க. இது இன்னைக்கு வந்து திரு பொன்முடி அவர்களுடைய பேச்சு வந்து மிக அதிகமாக எல்லா நாளிதழ்களிலும் இதுலயே வரல, ஆனா ஒரு இதுல வந்திருந்த நான் படிச்சு பார்த்தேன். அவருடைய பல கருத்துக்கள் வந்து ரொம்ப அற்புதமான கருத்துக்கள், மாநிலத்துடைய மாநில அரசின் கருத்துக்களாகத்தான் அவை கருதப்பட முடியும். ஏனென்றால் மாநில அரசின் உயர்கல்வி அமைச்சர் பேசுறாரு. ஜாப் சீக்கர்ஸ் இல்லாம வேலை தேடுபவர்களாக இல்லாமல் வேலை கொடுப்பவர்களாக மாற வேண்டும் தமிழக இளைஞர்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். நம்ம அந்த காலத்துல வந்து இந்த இவங்கெல்லாம் கிரேக்கத்திலிருந்தும் ரோமானியன இவங்க இந்த பட்டாளத்தை சேர்ந்தவங்க வந்து இவங்களை வந்து யவனர்கள்னு அவங்களை கூப்பிடுவாங்க. இந்த ரெண்டு பேரையும் சேர்த்து அவங்க பாண்டிய நாட்டு கோட்டையை வந்து காவல் காத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன சொந்தக்காரன்னா, நல்ல சம்பளம் கொடுத்தோம் அதனால வந்தான். அது மாதிரி நம்ம வந்து சம்பளம் கொடுக்குற நிலைமைக்கு உயர்ந்தோம்னா, நம்முடைய பொருளாதாரத்தை உயர்த்தினோம்னா மற்றவர்கள் நம்மளை தேடி வருவாங்க. அப்படித்தான் இருக்கணும். இன்னைக்கு திரு சுந்தர் பிச்சை வந்து ஒரு மாசத்துக்கு அவரு மேபி 100 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறான்னு இருப்போம், அதுக்கு மேல கூட இருக்கலாம். இப்ப 100 கோடி ரூபாய் சம்பாதி நமக்கு எல்லாம் பெருமையான விஷயம். ஆனா அப்படி சம்பாதிக்கிற அவரு எதனால அவருக்கு அவ்வளவு கொடுக்குறாங்கன்னா, அந்த கம்பெனிக்கு அதை விட அதிகமா அவர் சம்பாதிச்சு கொடுக்குறாரு. இப்ப நம்மளே வந்து சுய தொழில் செய்யற மாதிரி நம்முடைய இளைஞர்களை ஊக்கி வச்சு அதுக்கான கிளைமேட் வரணும், அதுவும் ரொம்ப முக்கியம். போற இடத்துல வந்து ஒரு பேப்பரை கொடுத்த உடனே இதுக்கு இவ்வளவு லஞ்சம் கொடுன்னு கேட்கற மாதிரி இருந்ததுன்னா சுய தொழில் பண்றதுக்கு யாரும் வரமாட்டாங்க. அதனால சுய தொழில் பண்ணணும்னு சொன்னா மட்டும் போதாது, அதுக்கான கிளைமேட்டை வந்து உருவாக்கணும். இது எல்லாம் வந்து படிப்படியா நடக்க வேண்டிய விஷயங்கள். ஆனால் இறுதியாக நான் இதுல நேஷனல் பார்மசூட்டிக்கல் பிரைசிங் அத்தாரிட்டி அப்படின்னு ஒன்றிய அரசுல வந்து அதுக்கு சேர்பர்சனா இருந்தேன் நான். அந்நேரம் வந்து ஒரு மெடிக்கல் இது பார்மசூட்டிக்கல் கம்பெனியை சேர்ந்த ஒருத்தர், தமிழ்நாட்டில் ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி வச்சிருக்கவர் என்கிட்ட வந்து சொன்னாரு, சார் நான் இது நடந்து இப்ப 11 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொன்னாரு, சார் ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில இருந்து நம்ம மாத்திரை வாங்கும் போது, மருந்து மாத்திரை வாங்கும் போது அதுல வந்து நம்ம 2 கோடி ரூபாய் நம்முடைய தமிழ்நாட்டு பணம் மற்ற மாநிலங்களுக்கு போகுது. ஏன் ப்ரொடக்ஷன் இன்னொரு மாநிலத்துக்கு வந்தது, அந்த கம்பெனிக்கு வந்து அந்த கம்பெனியுடைய மருந்து நம்ம வாங்கும் போது. அப்ப இதுல வந்து யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு விஷயத்திலும் யோசிச்சு பார்த்தோம்னா எந்த அளவுக்கு நம்முடைய பொருளாதாரம் இன்னொரு மாநிலத்தை சார்ந்ததான் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். நம்முடைய மாநில பொருளாதாரத்தை வலிமையாக்குறதுக்கு முதல்ல செய்ய வேண்டியது சுய தொழில், இவங்களை வந்து முனைவர்களை வந்து வளர்க்கறது, அவங்களுக்கு தேவையான ஆதரவு எல்லாம் கொடுக்கறது. அதை பத்தி திரு பொன்முடி அவர்கள் ரொம்ப அழகா சொன்னார் நினைக்கிறேன். அது நிச்சயமா வந்து இட்ஸ் அ வெல் ப்ரிப்பேர்ட் ஸ்பீச் பை தி மினிஸ்ட்ரி.
டு த மினிஸ்டர். ஏன்னா இது வந்து மினிஸ்டர் பேசும்போது, அமைச்சர் பேசும்போது அது அமைச்சகத்தின் அரசின் கருத்து, அவருடைய தனிப்பட்ட கருத்து கிடையாது. அதனால ரொம்ப நல்ல விதமா அவர் சொன்னார். அதே திரு ஸ்டாலின் அவர்களும் சொன்னார். இவர் வந்து நம்ம பிரதம மந்திரி வந்து சொன்னாரு, இதுக்கு முந்தின அரசு ரொம்ப கட்டுப்பாடுகள் விதிச்சிருந்தது, அந்த கட்டுப்பாடுகளையும் நாங்கள் தளர்த்தி இருக்கோம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி வந்து நாங்கள் அவ்வளவு வளர்ச்சி பெற்றிருக்கோம், இவ்வளவு வளர்ச்சி பெற்றிருக்கோம், நைஜீரியாவுக்கு கீழே போயிட்டோம், வறுமை கோட்டு கீழேங்கிறத பத்தி பேச மாட்டாங்க. ஆனா போயிருக்கல, அதான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதை யாராலும் மறுக்க முடியுமா? அதனால நம்ம வந்து போக வேண்டிய தூரம் ரொம்ப இருக்கு. இன்றைய பிஜேபி அரசுடைய கொள்கைகள் அந்த போக வேண்டிய இலக்கை அடைய வேண்டியதற்கான ஆயத்தமாக இல்லை அப்படிங்கிறது கசப்பான உண்மை. கொள்கை அவர்களிடம் அப்படி ஒரு சிக்கல் இருக்கும்போது, இன்று முதலமைச்சர் பேச்சுல ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு, எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு பாராமுகத்தோடு அவர்களுடைய அணுகுமுறை இருக்கிறது அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. ஏற்கனவே நீங்க சொல்லும்படி பார்க்கும்போது கொள்கையில் ஒரு சிக்கல் இருக்கு, அந்த கொள்கையின் அடிப்படையில் பார்க்கும்போது வளர்ச்சியை நோக்கி நாம நகல முடியாத நெருக்கடியில நாம இருக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இந்த நேரத்தில் வளர்ச்சியை நோக்கி மாநிலங்களை வளர்த்தெடுக்க வேண்டியதாக நினைக்கக்கூடிய மாநில அரசுகளுக்கும் முட்டுக்கட்டையாக சில வேலைகளை போடுறாங்க, செய்யறாங்க அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய குற்றச்சாட்டா இருக்கு. இது ரெண்டும் இருக்கும் பட்சத்தில் ஒரு அரசு நிர்வாகம் எப்படி இயங்கிட முடியும்னு நினைக்கிறீங்க? இல்ல, அதாவது தங்களால இயன்ற அளவு அவங்க தங்களுடைய பொசிஷன், தங்களுடைய பொசிஷனை வந்து வலிமைப்படுத்திக்கணும். இப்ப தெலுங்கானா சிஎம் வந்து ஒண்ணு சொன்னாரு, ரொம்ப பயங்கரமான ஒரு அட்டாக், சிமெண்ட்டும் ஏதோ ஒண்ணு வாங்கும்போது சொன்னாரு, உள்நாட்டில் எனக்கு இந்த விலைக்கு கிடைக்குது, ஆனா நீங்க என்னை கட்டாயப்படுத்துறீங்க, உங்களுடைய தோழர் அதானுடைய சிமெண்ட்டை தான் நாங்க வாங்கணும், சிமெண்ட்டும் கோல் நினைக்கிறேன், அது இவ்வளவு இவ்வளவு விலை ஜாஸ்தியா இருக்கு, நாங்க எதுக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அப்ப இதெல்லாம் வந்து மாநில அரசு வந்து கைமுறுக்கிற வேலை தான், அதை எதிர்த்து அவங்க வந்து பேசத்தான் செய்வாங்க. இதெல்லாம் பேசும்போது இன்னொன்று நமக்கு தெரியுங்க, இப்போ உதாரணமாக தேசிய கல்விக் கொள்கையை எதிர்த்து நம்ம வந்து போராடுறதுக்கு எல்லா விதமான காரணங்களும் இருக்கு. தேசிய கல்விக் கொள்கையில வந்து பல நல்ல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு, ஆனால் அடிப்படை அந்த சோசியாலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படிங்கிறதுல வந்து அவங்க வந்து வேற பார்வையோடு இருக்காங்க. சம்ஸ்கிருதம், இந்திய கலாச்சாரம், ஒருமுகத்தன்மை இந்த மாதிரி பேசுறாங்க. அது வந்து கடைசியில எல்லாத்தையுமே கெடுத்துரும். அது வந்து கிரவுண்ட் பிரச்சனையா இருக்கு. நீங்க கிளைகள் அவ்வளவு இதா கூட இருக்கலாம், ஆனா வேர்லயே பிரச்சனை இருக்குங்கிறீங்க. ஆமா, இன்னைக்கு அமித்ஷா வந்து நம்முடைய தேசிய கல்விக் கொள்கை இந்தியாவின் வேர்களின் அடிப்படையில் இருக்கின்றதுன்னு சொன்னாரு. அது அவர் வேரின் அடிப்படையில் சொல்லலையே, வேர்களின் அடிப்படையில் சொன்னா அப்ப தெரிஞ்சிருக்கல, இது ஒரு வேர் இல்ல பல வேர்னு. அது எப்படி அந்த பல வேரையும் சேர்த்து நீங்க ஒரு கொள்கையை கொண்டு வர முடியுங்கிறதுக்கு அவற்றை வந்து விளக்கம் இல்லை. இப்ப பிரச்சனை என்னன்னா, இப்படியே அவங்களை குறை சொல்றதுக்கு நமக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அந்த அளவுக்கு நம்முடைய கல்வியின் தரத்தை உயர்த்த வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கு. இன்னைக்கு வைஸ் சான்சலர்ஸ் போஸ்ட் ஏலத்துக்கு போயிருச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. இது மாதிரிலாம் சில பிரச்சனைகள் வந்தது. நம்முடைய கல்வி கழக கல்வி நிறுவனங்களை தேசிய இது அரசிற்கு சொந்தமான கல்வி, இந்த MIT வச்சு மெட்ராஸ் இன்ஸ்டியூட் டெக்னாலஜி வந்து ரொம்ப நல்லா வளர்த்துருக்காங்க ஓவர் பீரியட் ஆஃப் டைம். இது மாதிரி நான் என்ன நினைக்கிறேன், கிராமப்புறங்களிலிருந்து ஆரம்பிச்சு நம்முடைய கல்வித்தரத்தை இன்னும் அதிகமாக உயர்த்துவதற்கான முயற்சிகள். அதாவது அவங்க ஐஐடி வச்சிருக்காங்கன்னா அந்த ஐஐடியில வந்து நாங்கள் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஆக்கிடுவோம், ரிசர்வேஷன் இல்லை, என்ன வேணாலும் சொல்லலாம். அப்ப ஒவ்வொன்றும் அது கூட படிச்சு இது இப்ப சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது ஒரு பக்கம் நம்ம உரிமையை நிலைநாட்டுறதுக்கு, ஆனா மறுபக்கம் நம்ம செய்ய வேண்டியது என்ன, நம்முடைய கல்வித்தரத்தை அதுக்கு கொஞ்சம் கூட குறையாத அளவுக்கு நம்முடைய கல்வித்தரத்தை கூட்டிக்கிட்டே இருக்கணும். இது நமக்கு ரொம்ப முக்கியம். இதுலயும் நம்ம வந்து கவனம் செலுத்தணும், கவுண்டர் பண்றதுக்கு நம்ம இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கணுங்கிறீங்க. அது அறிவாவும் சரி, இதாவதுக்கு நமக்கு வந்துங்க பணபலம் ரொம்ப அதிகமா தேவையில்லை, மனபலம் தான் தேவை. அதாவது கல்வியில் குறுக்கீடு இருக்காது, திறமையானவர்கள் தான் ஆசிரியர்களாக அமர்த்தப்படுவார்கள், இதில் அரசியல் குறுக்கீடு இருக்காது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கணும், ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கணும். கிராமப்புறங்களில் மாணவர்கள் வரலங்கிறது காரணம் என்னன்னு ஆராய்ஞ்சு அவங்க மாணவர்கள் வந்து கிராமப்புறங்களில் வர்றதுக்கான ஏற்பாடுகள் சரியாக வந்து செய்யணும். இதையெல்லாம் நம்ம செஞ்சோம்னா இன்க்ளூசிவ் குரோத் அப்படின்னு சொல்றது நிஜமாவே வந்து ரொம்ப சிறப்பாக நடக்கும். நமக்கு வந்து ஒன்றிய அரசுடைய கொள்கைகளை குறை சொல்வதற்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கிறதோ அந்த அளவுக்கு நம்முடைய துறைகளில் இன்னும் மேம்படுத்த வேண்டும் என்ற கடமையும் மிக அதிகமாக இருக்கிறது என்பது. இனிமே வந்து நம்ம வந்து யூபியுடைய கல்வியோட நம்ம ஒப்பிட்டு பீகாருடைய கல்வியோட ஒப்பிட்டே பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா அது சரியில்லை. அவர் நம்முடைய நிதியமைச்சர் வந்து சொன்னார், இனிமே வந்து நம்ம வந்து கொரியா, வியட்நாம், சிங்கப்பூர் இந்த மாதிரியான நாடுகளுடைய கல்வி அமைப்போடு ஒப்பிட்டு நம்ம அந்த அளவுக்கு வர்றோமா, அந்த அளவுக்கு மேல இருக்கோமான்னு பார்க்க வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கோம்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்க குறிப்பிட்டு பேசும்போது இந்த தரம், இந்த நிர்வாகம், இது ரிலேட்டடா நாம இன்னும் கொஞ்சம் நம்மளுடைய செயல்பாடுகளை வளர்த்தெடுக்கணும் அப்படிங்கிற உங்களுடைய நியாயமான அந்த கோரிக்கையிலிருந்தே நான் இந்த கேள்வியை நினைக்கிறேன். இப்போ சேலத்தில் ஒரு வட்டாட்சியருடைய கடிதம் வந்து மிகப்பெரிய அளவிற்கு ஒரு பதட்டத்தை உருவாக்கி இருக்கிறது. என்ன குறிப்பிடுறாங்கன்னா, ஒரு கோவில் பக்கத்தில் ஒரு பீஃப் ஸ்டால் இருக்கு,
அந்த பீஃப் ஸ்டாலால இரண்டு மதத்திற்கு இடையே மத பிரச்சனைகள் உருவாகக்கூடிய சூழல் இருக்கும். அதனால அந்த சூழலை தணிப்பதற்காக அந்த கடையை தற்காலிகமாக மூடணும் அப்படிங்கிறத ஒரு அறிவிப்பா வெளியிட்டு அதுல இன்ஸ்பெக்டர் கையெழுத்து போடுறாரு, வட்டாட்சியர் கையெழுத்து போடுறாங்க. இத்தனை ஆண்டு காலமா அந்த கோவில் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மாட்டிறைச்சி கடை, அந்த பகுதியில ரொம்ப முக்கியமான கடையும் கூட, ஒரு இந்து முன்னணியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் அப்படிங்கிற காரணத்தை சுட்டி காட்டி இது நடந்திருக்கு. இது எங்க நடக்குதுன்னா தமிழ்நாட்டுல நடக்குது, நம்ம சேலத்துல நடக்குது. இது எங்கேயோ உத்தரப்பிரதேசம், குஜராத் அந்த மாதிரி வேறு மாநிலங்கள்ல நடந்தா கூட இது ஒரு பெரிய விஷயமா பிடிபடாது. ஆனா இங்க நடக்குது அப்படின்னும் போது நிர்வாகத்தில் வேற எதுவும் குளறுபடிகள் இருக்கா? நம்ம எங்க மிஸ் ஆகிறோம்? இந்த விஷயங்கள் எப்படி தலைமை வேறு ஒன்னா இருக்கு, கிரவுண்டு வேற ஒன்னா இருக்கு அப்படிங்கிற விமர்சனம் ஒரு பக்கம் வருது. இல்ல இல்ல, தலைமையே இதை விரும்பல, இது இது இப்படி பிரச்சனைக்குரியதா இருக்கிறத புறத்தையும் இக்னோர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அதனால கடந்து போறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்படுது. எப்படி புரிஞ்சுக்கிறது தெரியல, தலைமை என்ன சொல்றாங்கன்னு தெரியல. ஆனா என்னுடைய அபிப்பிராயம் என்னன்னா அதுல உறுதியா நின்றுக்கணும். இத்தனை வருஷமா இருக்கும்போது எந்த பிரச்சனையும் வரல, இப்ப நீங்க பிரச்சனையை உருவாக்க பாக்குறீங்க அப்படின்னு யார் வந்து இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்களோ அவங்க மேல வந்து கடுமையான நடவடிக்கை எடுத்துருக்கணும். அது ஒண்ணுதான் வழி. ஏன்னா இத்தனை வருஷமா அங்க எந்த பிரச்சனையுமே வரலையே. இப்ப இது மாதிரிதான் விநாயகர் சதுர்த்தி இருந்து முந்தையெல்லாம் விநாயகர் சதுர்த்தின்னு என்ன எங்கேயாவது ஊர்வலம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கா? அப்படிலாம் கிடையாது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பாருங்க, யாருக்கு நம்பிக்கை இருக்கோ அவங்க வந்து குளத்திலயோ நதியிலயோ அல்லது கடலையோ கொண்டு போய் கரைச்சிட்டு வருவாங்க, வீட்டுக்குள்ளேயே வைப்பாங்க சிலைய, கொண்டு போய் அப்படியே பண்ணுவாங்க. அதை ஒரு ஏதாவது பிரச்சனையை ஆக்க வேண்டுங்கிறதுக்காக வேண்டிய சில செயல்கள் நடக்குது, அதை முளையிலேயே கள்ளி விட வேண்டிய தேவை இருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி வளர்த்து விடக்கூடாது. அவங்க வந்து ரொம்ப உறுதியா நின்றுக்கணும். அந்த இவங்க வந்து கோட்டாட்சியர் வந்து வட்டாட்சியர் வந்து ரொம்ப உறுதியா நின்றுக்கணும் நான் நினைக்கிறேன். அவருக்கு அந்த உறுதி நினைக்க முடியலன்னா அவர் வந்து இவற்ற சார்பு ஆட்சியற்று போய் சொல்லியிருக்கணும், அல்லது மாவட்ட ஆட்சியர்கிட்ட வந்து சொல்லியிருந்திருக்கணும். அவங்க வந்து இவங்ககிட்ட வந்து தேவைனா மாநில அளவில் அவங்க வந்து ஆலோசனை நடத்திட்டு அதுக்கப்புறம் உறுதியா இருந்திருக்கணும் நான் நினைக்கிறேன். சார், இதுல விமர்சனமா வைக்கும்போது இப்போ அரசியல் விமர்சகர் பலரும் வைக்கக்கூடிய விமர்சனம் எப்படி இருக்குன்னா, இந்த அதிகாரிகள் மட்டத்தில் ஏற்கனவே நேர் எதிர் சித்தாந்தம் கொண்டிருக்கக்கூடிய அதிகாரிகள் வேலைக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுடைய அரசியல் நகர்வுகளாக இந்த நகர்வுகளை கவனிக்க வேண்டியது இருக்கு, இது மாற்றி ஒரு நடவடிக்கையை முன்னெச்சரிக்கை கொடுக்கக்கூடிய விதமாக அரசு தரப்பிலிருந்து நடவடிக்கைகள் எடுக்கப்படணும் அப்படிங்கிற கோரிக்கைகளையும் முன்வைக்கிறாங்க. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது லா அண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை இருக்கு. சட்ட ஒழுங்கு மெயின்டைன் பண்ணப்பட வேண்டும்னு பல சமயங்களில் வந்து சட்டத்தை காம்ப்ரமைஸ் பண்ணி ஒழுங்கை மெயின்டைன் பண்ணிடுறாங்க. இது அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். இந்த இப்போ நடந்தது வந்து இது சட்டம் வந்து என்ன சொல்லுது, யாரும் கடை வச்சிருக்கலாம், எல்லாருக்குமே அந்த உரிமை இருக்குன்னு சொல்லுது. மெயின்டெனன்ஸ் ஆஃப் லா அண்ட் ஆர்டர்னு சொல்லி அங்கே ஒழுங்கு பாதிக்கப்படும், சீர்குலையும் அப்படிங்கிறத சொல்லி அவங்க சட்டத்தை வந்து கொஞ்சம் இது பண்ணி விட்டுறாங்க. இப்படிதான் ஒருத்தர் வந்து அருமையான ஒரு இது நூல் ஒன்று எழுதியிருந்தார், ஒரு புத்தகம் ஒன்று எழுதியிருந்தாரு. அவர் கட்டாயப்படுத்தி அந்த புத்தகத்தை வந்து நீங்க வாபஸ் வாங்கிக்கணும்னு சொல்லி அவர் எவ்வளவு தூரத்துக்கு மனவேதனைப்பட்டு அவரோட இலக்கியம் எந்த அளவுக்கு கீழ்த்தரமா நடத்தப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அது மாதிரி சில சமயங்களில் பண்ணிடுறாங்க, அது தவறுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நமக்கு இன்னும் டெமோக்ரஸியில அந்த மெச்சூரிட்டி வர்றதுக்கு இன்னும் நாளாகும். அதாவது இயேசுக்கு வந்து திருமணமானதா மேரி மக்டலின் அவருடைய மனைவியாங்கிறத பற்றி நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் வந்திருக்கு, திரைப்படங்கள் திரைப்படம் வந்திருக்கு. அதை யாரும் வந்து நீங்க என்ன இயேசுவை கேவலப்படுத்திட்டீங்கன்னு யாரும் சொல்லலை. அது ஒரு லுக்கு. ஏன்னா லியோனார்டோ டா வின்சி வரைஞ்ச அந்த லாஸ்ட் சப்பர்ல வந்து அவங்க சொல்றாங்க, அதுல இருக்கிறதுல இருந்து ஒண்ணு வந்து பெண்ணு மேரி மக்டலேன் தான் அவங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து என்ன சொல்றாங்க, அவர் வந்து இயேசு வந்து சிலுவையில் அறையப்பட்டு சிலுவையை தாங்கி கொண்டு அவர் சென்ற பொழுது அவர் பின்னால் நடந்த ரெண்டு பேர் வந்து அவருடைய அம்மாவும் அவருடைய மேரி மக்டலேனும் தான். அப்ப அந்த மாதிரி நேரத்துல வந்து தாயும் மனைவியும் தான் வருவாங்க, இதெல்லாம் ஆதாரம் இல்லைன்னு அவங்க எழுதுறாங்க. இப்ப இதை எழுதுறத பத்தி எழுதுறது வந்து யாரும் மிரட்டல, இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லல. நமக்கு வந்து மாற்று கருத்தை வந்து கேட்கிற ஒரு டாலரன்ஸ் நம்ம வந்து இருக்கணும். அந்த டாலரன்ஸ் வர்றது ரொம்ப நாளாகும். இந்த மாதிரி ஒரு நாட்டுல அது ரொம்ப நாளாகும்னு சொல்லி நினைக்கிறேன். இங்கே வந்து இவ்வளவு தூரத்துக்கு வந்து ஒரு சமரசம் இருக்கணும், சமய சமரசம் இருக்கணும்னு சொல்லி நினைக்கிற சவுத்துலயே வந்து இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்குது அப்படின்னா இந்தியாவில் அது ரொம்ப நாளாகும். ஆனா அந்த பாதையை நோக்கி பயணிக்கணும், வேற வழி இல்லை. ஓகே, ஒரு நீண்ட உரையாடல். இங்க மாட்டுக்கறி தடையிலிருந்து ஒட்டுமொத்தமா இந்த நரேந்திர மோடி அவர்களுடைய தமிழக வருகை, முதலமைச்சர் அவர்களுடைய உரை, இது தொடங்கி எல்லா விஷயங்களையும் பேரலையோடு இணைந்து பகிர்ந்திருக்கிறீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். வணக்கம்.